வெல்கம் பேக் டு கிறிஸ்லைட் ப்ளோசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனா ஆரஞ்ச் ஜூஸ். வாங்க பார்க்கலாம். இது இந்த பழம் சைனா ஆரஞ்ச் எல்லா சீசன்லேயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் கூட சென்னையில் ரொம்ப சேல்ஸ் ஆனது இந்த சைனா ஆரஞ்ச் பழம் தாங்க. ஏன்னா இதில் ரொம்ப பெனிஃபிட் இருக்கிறது. இப்போ கோல்டு காஃபி இருக்கவங்க கூட நீங்கள் இந்த சைனா ஆரஞ்சை நீங்கள் எடுத்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் சைனா ஆரஞ்ச் மரம் இருந்துச்சுங்க. அந்த மரத்தில் லாஸ்ட் மந்த் நாங்கள் பழத்துக்கெல்லாம் சீசனாக இருந்துச்சு. அந்த சீசன் டைமில் நாங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அது ஒரு 3-4 kg அளவுக்கு எங்களுக்கு பழம் கிடச்சிருந்துச்சு. இப்போ அந்த சீசன் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு 3-4 பழம் மட்டும் இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போடலான்னு சொல்லி நாங்கள் எடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த எடுத்த பழத்தை வந்து நாங்கள் 3-4 kg இருந்துச்சியா, அதனால் நாங்கள் அது டக்குன்னு எல்லாமே நம்ம டெஸ்டெச் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நாங்கள் வந்து ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் அதெல்லாம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நாங்கள் ஒரு இது ஃப்ரீசரில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் லைம் ரைஸ் செய்கிறதுக்கோ லைம் ஜூஸ் பண்ணுறதுக்கோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த சம்மர் டேஸ்லேயும் வந்து எங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த 3-4 kg அந்த ஃப்ரூட்ஸை வந்து நாங்கள் வந்து ப்ரிசர்வேட் பண்ணி சால்ட் போட்டு அண்ட் வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்ட் பல்ப் எடுத்து வச்சுருக்கோம், ப்ளஸ் பாதாம் பிசின் ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் மின்ட் எடுத்துக்கோங்க. அவங்க பனங்கள் கண்டு வந்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 4 tsp நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின் 4 tsp, ஃப்ரெஷ் மின்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பழத்தை நான் ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கோங்க. ஒரு 4 pieces வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ராப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தட்டி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா தான் போட்டிருக்கேன். ஒரு காரம் வந்து ரொம்ப மீடியம் உள்ள காரத்திலோட ஒரு க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 tumbler கப்பு அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ரௌன் பாம் கேண்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பனங்கள் கண்டு, அது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, அது கட்டி ஆகிடும். இப்போ நான் 4 tsp அதை எடுத்துக்கிட்டேன். இப்போது ரிமைனிங் 1/2 cup வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஜார் ஏதாவது இருந்துச்சுன்னா லிட் மாதிரி அது போட்டு வச்சுக்கோங்க. போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மின்ட்டு ப்ளஸ் அந்த க்ரீன் சில்லி ஜிஞ்சரோடது எல்லாமே சேர்ந்து, மெயினாக சொல்லப்போனால் அந்த பாதாம் பிசின் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம அதை நல்லா ஷேக் பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா ஷேக் பண்ணோன்னா அந்த பாதாம் பிசினும் நல்லா கரைஞ்சிடும், நல்லா தண்ணிக்குள்ளே டிசால்வ் ஆகிடும். சுகரும் அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க நம்மளுக்கு. இதில் என்ன பெனிஃபிட்னால், சைனா ஆரஞ்சுக்கும் லெமனுக்கும் பார்த்தீங்கன்னா, லெமன் பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அது ஈவினிங் குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு ஸ்மெல், அந்த மாதிரிலாம். பட் இந்த சைனா ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் வந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம மார்னிங் எப்படி போட்டோமோ ஈவினிங் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம லெமன் மாதிரி இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா 3 days வந்து இது கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலுக்கு நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம ப்ரிசர்வேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.